தனது நிறுவன தலைவரின் நூற்றாண்டு விழாவில் தலைமையேற்று சிறப்பித்து சென்றிருக்கும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, ராமபுரம் குழுமத்தின் தலைவர் அவர்களே, கூடுதல் முதன்மை வழக்கறிஞர் நீதியரசர் அவர்களே, கல்லூரியின் ஆட்சிக்குழு தலைவர், என்னை இங்கே அன்புடன் அழைத்த உயர்திரு லட்சுமணன் செட்டியார் அவர்களே, கல்லூரியின் ஆட்சிக்குழு உறுப்பினர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீரடவல் நெற்றியிலே மூன்று பட்டை, நிலா உருண்ட சந்தனத்தில் சிவப்பு பொட்டு, கூறுகுரல் தொண்டையிலே ருத்ராட்சம், கோட்டை வாழ் நகரத்தார் சின்னமாமே என்று கூறினார்கள். அந்த வரிகளுக்கு சற்றும் தயங்காமல் சேனவுனா குடும்பத்தார் ஆன்மீக பணி, அறப்பணி மற்றும் அல்லாது கல்வி பணியில் தரம் பதித்தவர்கள். செட்டிநாட்டு பகுதியில் பெரும்பகுதியான ஊர்களில் தனவணிக பெருமக்கள் அவர்களது முன்னோர்கள் பெயரில், அவர்கள் விலாசத்தின் பெயரில் ஒரு நடுநிலை பள்ளி, ஒரு உயர்நிலை பள்ளி ஆகியவை அமைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த எடுத்துக்காட்டுகளுக்கு சற்று மாறாக உயர்கல்வியில் தடம் பதித்த நகரத்தார்கள் மிகச் சிலரே. அவற்றுள் அண்ணாமலை அரசர், வள்ளல் அரகப்பர், எனது பாட்டனார் கர்மபு தியாகராசர், இந்த கல்லூரியை நிறுவிய திரு சேவகன் அண்ணாமலை செட்டியார் அவர்கள், உயர்கல்வி தந்த உத்தமர்கள் வரிசையில் அவர்கள் நீங்காத ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறும் பொழுது சேனாவுனா குடும்பத்திற்கும் எங்கள் கர்மத்து குடும்பத்திற்கும் தலைமுறை தலைமுறையாக இருந்த அந்த நெருங்கிய நட்புணர்வை பற்றி கூறினார்கள். பேங்க் ஆஃப் மதுரையில் 1953 முதல் ஐயா அவர்கள் இயக்குநராக இருந்திருக்கின்றார்கள். தியாகராசர் மில்ஸ் மதுரையிலும் அவர்கள் டைரக்டராக இருந்திருக்கிறார்கள். மதுரை தியாகராஜர் கல்லூரியில் காலேஜ் கமிட்டியர் உறுப்பினராக பல ஆண்டுகள் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுடைய படம் எனது ஐயா திரு கருமத்து ஐயா அவர்களுடன் இருப்பது போல் ஒரு படம் ஆலை அரசர் கருமத்து தியாகராசர் என்ற நூலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர்பு அதனுடன் நின்றுவிடவில்லை. மூன்றாவது தலைமுறையாக திரு லட்சுமணன் செட்டியார் அவர்களின் குமாரர் திரு சேவகன் அவர்கள் எங்களது பிடிஎம் நிறுவனத்தில் இன்று இயக்குநராக செயல்புரிந்து வருகின்றார்கள் என்பதை இந்த தருணத்தில் கூற விரும்புகின்றேன். தமிழுக்கு பெருமை சேர்ப்பது உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டின் கூட்டு உயிர்மை எழுத்து. நகரத்தார் பெருமக்கள் தமிழை தனது உயிருக்கும் மேலாக போற்றியவர்கள். மெய்யான சிவபரம்பொருளை என்றும் போற்றி வழிபட்டவர்கள். உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்து வருவது போல நகரத்தார்கள் சைவமும் தமிழையும் தழுவி போற்றி வந்தவர்கள். எப்பொழுதெல்லாம் தமிழுக்கும் சைவத்திற்கும் சிறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதற்கு கோட்டை கட்டி காப்பாற்றி பேணியவர்கள் நாட்டுக்கோட்டை நகர்த்தார்கள். அதிலும் சிறப்பாக தேவக்கோட்டை நகர்த்தார்கள். ஐயா அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் பொழுது அவர்களுடைய இந்த கல்வி பணியை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த குடும்பம் செய்திருக்கக்கூடிய